துபாய் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி சிலிண்டர்களுக்கான விலையில் அதிரடி குறைப்பு வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்களின் விலையில் இருபத்தி நான்கு சதவீதம் குறைப்பதாக எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த முடிவு சமூக உறுப்பினர்களின் மகிழ்ச்சியை அதிகரிப்பது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மற்றும் அவர்களுக்கு ஆதரவளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் ஜுஹைர் முகமது ஃபராஜ் அல் மஸ்ரோய் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சகம் இதுகுறித்து கூறுகையில் புதிய விலைகள் நுகர்வோரின் வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன உள்ளூர் சந்தைகளில் போட்டித்தன்மையை அடைக்கின்றன சேவை வழங்குனர்களின் விலைகள் அல்லது சட்டவிரோத லாபங்கள் குறித்து எவ்விதமான ஆபத்துகளையும் தடுக்கும் மற்றும் வீடுகளுக்கு உயர்தர எரிவாயு விநியோகத்தை பராமரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எரிவாயு சிலிண்டர்களுக்கான புதிய விலையானது அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் அதாவது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய விலைப்பட்டியல் கிலோ சிலிண்டர் கிலோ கிலோ சிலிண்டர் சிலிண்டர் துபாய் மற்றும் வடக்கு அமீரக பகுதிகளில் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கும் எமிரெட் கேஸ் நிறுவனம் சிலிண்டர்களை துபாயில் மட்டுமே விநியோகிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிதாக மூன்று கோவிட் பரிசோதனை மையங்கள் திறப்பு துபாயில் புதிதாக மூன்று கோவிட் நைன்டீன் பரிசோதனை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு ஐநூற்று ஐம்பது சோதனைகளை மேற்கொள்ளும் திறன் கொண்ட இந்த மையங்கள் அல் ரஷீதியா மஜிலிஸ் அல் ஹம்ரியா பட் மஜிலிஸ் மற்றும் ஜுமேரா பாட் ஒன்று மஜிலிஸ் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளதாக துபாய் சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது அவை வாரம் முழுவதும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக திறக்கப்பட்டுள்ள மூன்று பரிசோதனை மையங்களும் நேற்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளதாக டிஎச்ஏவிங் மருத்துவ உதவி சேவைகள் மற்றும் நர்சிங் துறையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஃபரீதா அல் காஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த மையங்களில் கோவிட் நைன்டீன் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு துபாய் சுகாதார ஆணையத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண் எண்ணூறு முன்னூற்றி நாற்பத்தி இரண்டை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்த பின்னர் பொதுமக்கள் தங்களுடைய பிசிஆர் சோதனைகளை இந்த மையங்களில் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது துபாயின் பொது மற்றும் தனியார் சுகாதாரத்துறை மூலம் கோவிட் நைன்டீன் பரிசோதனைகளுக்கான திறனை டிஎச்ஏ அதிகரித்துள்ளது தற்பொழுது தினசரி எழுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கனமழை காரணமாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள் சமூக வலைதளங்களில் வைரலான காணொளிகள் ஐக்கிய அரபு அமிரகத்தின் வடக்கு பகுதியில் திங்கட்கிழமை பெய்த கனமழையின் காரணமாக நான்கு வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது அமீரகத்தின் கார்பனுக்கு அருகில் உள்ள வடிஷைஸில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த வாகனங்களை ஓட்டி வந்த நான்கு அமீரக குடிமக்களும் வாகனங்களிலிருந்து வெளியே குதித்து தப்பித்துக் கொண்டதாகவும் அவர்களுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கி தவித்த நபர்களை காக்க சாஜா காவல்துறையினர் வந்ததாகவும் வெள்ள நீரில் அவர்களுடைய வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாய் மற்றும் கைமா ஆகியவற்றின் சில பகுதிகளில் பனிமூட்டமாக இருப்பதால் தேசிய வானிலை மையம் சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தது சாலையில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டும் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது திங்கட்கிழமை சாஜாவில் காபாங்கல் மற்றும் வாடிசை ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்ததாகவும் ராசல் கைமாவில் ஷாஜாவில் அல் ரவீசா அணை ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது எதிர்வருகின்ற நாட்களில் அமீரகத்தில் சில கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்கத்தில் தொடரும் கோவிட் துபாயில் பரிசோதனை மைய ஊழியர்கள் செய்த மோசடியால் அதிர்ச்சி அமெரிக்கத்தில் பாதிப்புகள் தொடர்ந்து வருகின்ற நிலையில் துபாயில் உள்ள ஒரு கோவிட் நைன்டீன் சோதனை மையத்தில் பணியாற்றுகின்ற இரண்டு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போலி சோதனை முடிவுகளை வழங்கிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் வழக்கு விசாரணையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மாநில செய்தி நிறுவனமான வெம்முக்கு அளித்துள்ள அறிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ள பரிசோதனை மைய ஊழியர்கள் இருவரும் பணத்திற்காக பொய்யான கோவிட் நைன்டீன் பரிசோதனை முடிவுகளை வழங்கியுள்ளது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது துபாய் மற்றும் அபுதாபிக்கு இடையே பயணித்த பயணிகளிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு இந்த மோசடியில் இருவரும் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே தரவுத்தளத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொற்று இல்லை என்று உறுதியான நபர்களுடைய பரிசோதனை முடிவுகளை படங்களை பயன்படுத்தி லஞ்சம் கொடுத்தவர்களை பரிசோதிக்காமலேயே அவர்களுக்கு கோவிட் நைன்டீன் நெகட்டிவ் என்று போலி முடிவுகள் கொடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் போலி பரிசோதனை முடிவுகளை வழங்கியது நீதிமன்றத்தில் நிரூபணமானால் அவர்கள் செய்த கிரிமினல் குற்றங்களுக்காக தற்காலிக சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தெற்கம்ஸ் முதல் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் தெற்கம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் வழக்கு விசாரணை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் மேலும் தொற்று பரவலை தடுக்க நாட்டில் அமலில் உள்ள சட்டங்கள் நடைமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற தவறும் எவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்ற நிலையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போலி பரிசோதனை முடிவுகள் உருவாக்க தங்களது அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இருவரையும் காவலில் வைக்க அமீரக அட்டர்னி ஜெனரல் உத்தரவிட்டுள்ளார் இன்றைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்